நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் இவன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு ஒருத்தரிங்க இல்லை இப்போது நான் முத்துக்குமார் சார். எனக்கு ஆத்தாடி மனசு தான் கொடுத்தார் அவர். அப்புறம் இந்த பாட்டோட முதல் ஹிட் சாங் கொடுத்ததும் அவர் தான். நீ ஸோ அவரை நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ணை மூடிக்கிட்டா நின்றா நல்லாயிருக்கும் எல்லோரும். ஒரு ஃபியூ அப்போ அட்லீஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவார். இவன் இவன்னா அவர் ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவன் நானும் அவரை பற்றி பேசாத நாளே இல்லை. எந்த பாட்டி இருந்தாலும் இவன் லைக் முத்து அப்படிம்பார். ஸோ வி மிஸ் யூ சார். செகண்ட் வந்து இந்த படத்துடைய படம் வந்து உடம்பு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தார் சார், ஆனால் அதோடைய உயிர் வந்து முத்துக்குமரன் தான். ஸோ யாக்கைன்னா எனக்கு முத்துக்குமரன் தான். பிகாஸ் இந்த சப்ஜெக்ட் யாரும் நம்பலை, ஏன்னா நான் லீனியராக போகும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ முத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போன உடனே முத்து உனக்கு பிடிச்சிருக்காமா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ கதை கூட அவ்வளோ அவ்வளோவா கேட்கல, என்ன நம்பினாரு. ஸோ இந்த படம் யாருக்கு ஓடுதோ இல்லையோ முத்து சார்க்கு கண்டிப்பாக ஓடியே ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா சும்மா ட்வீட் நான் பண்ணாலே 65 தான் போவோம், யுவன் ஃபோட்டோ வச்சு பண்ணால் 65 போவோம். ஸோ அதுலேருந்தே தெரியுது யுவன் இல்லைன்னா நான் இல்லைன்னு. அண்ட் ஃபோர்த் வந்து சுவாதி, மோஸ்ட் ப்ரிட்டியஸ்ட், மோஸ்ட் டேலண்டட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கம்பேரிட்டிவ். ஸோ சுவாதியோட சீன் பண்ணணும்னா நான் 10 வாட்டி யோசிக்கணும், எப்படி இது இவ்வளோ நான் எப்படி நல்லா பண்ணணும்னு. பட் முடியாது, ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் மீ. தேங்க்யூ சுவாதி. And thank you all. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.